ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5-50% வரை. நிறைய குற்றச்சாட்டுகள், எப்படி பாகுபாடு காட்டப்படுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டு, அதற்கான மறுப்புகள், அதோடுதான் வாதம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. சூர்யா நீங்க சொல்லுங்க. அதாவது எல்லாருக்கும் டைம் கிடைக்குது, ஒரு 2-3 நிமிஷமாச்சும் தொடர்ந்து கொடுத்தா பதில் சொல்லலாம். இப்போ அண்ணன் சொன்னார், தமிழ்நாட்டுக்கு வெறும் 26 பைசா தான் கொடுக்குறாங்க, 1 ரூபாய் கொடுத்தானு, அது தவறான தகவல். அது உண்மையினே வச்சுக்கிட்டாலும் 2004-2014 வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் போது வெறும் 20 பைசா தானே வந்துட்டு இருந்தது. அப்ப நீங்க ஏன் அதை போய் கேட்கல, இப்ப வந்து ஏன் கேட்கறீங்க அப்படின்றதான் முதல் கருத்து. இப்ப மோடி அவர்கள் வந்த உடனே 1 ரூபாய் கொடுத்துட்டு இருந்த பணத்தை 26 பைசாவா குறைக்கவில்லை, 20 பைசாவா இருந்ததை 26 பைசாவாக ஏற்றி இருக்கிறார். அதுதான் முதல் கருத்து. இரண்டாவது, சுகாதார கட்டமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு தமிழ்நாட்டில், நானும் ஒத்துக்கொள்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கு, அதுல எந்த மறுப்பும் நான் தெரிவிக்கல. ஆனால் ஒரே ஒரு கேள்வி என்னை கேட்டுக்கொண்டே இருக்கிறது, டெல்லியில அருண்ஜேட்லியோ சுஷ்மா ஸ்வராஜோ நரேந்திர மோடி அவர்களோ இவங்க யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் அரசாங்க மருத்துவமனையான எய்ம்ஸுக்கு தானே போறாங்க. தமிழ்நாட்டில் கருணாநிதி ஐயாவோ ஸ்டாலின் ஐயாவோ ஜெயலலிதா அம்மாவோ ஒரு அரசு மருத்துவமனைக்கு போனதா இங்க யாச்சும் நீங்க பாத்துருக்கீங்களா? ஏன் அப்பல்லோ தனியார் மருத்துவமனைக்கே செல்கிறார்கள்? அப்போ தமிழகத்துல சுகாதார கட்டமைப்பை இங்க இருக்கக்கூடிய முதல்வர்களே நம்ப முடியவில்லை என்றால், அவர்களே போவதில்லை என்றால், சாதாரண மக்களுக்கு எப்படி அது நல்ல கட்டமைப்பாக இருக்கும்? தமிழ்நாட்டுக்கு நிதியே கொடுக்கல, பீகாருக்கும் ஆந்திர பிரதேசுக்கும் கொடுத்துட்டாங்கன்னு, இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டிற்கு ஸ்டேட் பூலாக ஒதுக்கப்பட்ட நிதி 50,873 கோடி ரூபாய், ஆந்திர பிரதேசத்திற்கு 50,474 கோடி ரூபாய் தான். தமிழ்நாட்டை விட ஆந்திராவுக்கு நிதி கம்மியா தான் ஒதுக்கப்பட்டது. ஒரே நிமிஷம், வேற எந்த திட்டத்துக்கும் நிதியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்குதான் ஓபனா நீங்க எல்லாரும் பாக்குற மாதிரி, பார்க்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் பார்க்க மாதிரி, இது வந்து அரசாங்கத்தினுடைய வெப்சைட். இந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா இந்திய அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ஃபெர்டிலைசர் டிபார்ட்மெண்ட், இருக்கக்கூடிய 150 டிபார்ட்மெண்ட்டுக்கும் வருடா வருடம் எவ்வளவு தொகையை ஒதுக்கி இருக்கின்றது அப்படின்ற தரவை நீங்களே எடுத்துக்கொள்ளலாம். ஆயிரக்கணக்கான கோடிகளை வருடா வருடம் ஒதுக்கிக் ஒரே ஒரு நிமிஷம் சூர்யா, நம்ம பார்வையாளர்களுக்கு செய்திகளை கடத்தணும்ன்றதுக்காக நம்ம மீண்டும் மீண்டும் டிவிசிவ் பூல பத்தி பேசிட்டு இருக்கோம். அது சட்டப்படி ஒரு மத்திய அரசு கொடுக்க வேண்டியதுதான், அது எல்லா மாநிலங்களுக்கும் சட்டப்படி, அது எந்த ஆட்சியா இருந்தாலும் கொடுக்க வேண்டியது. நம்ம பேச வேண்டியது ஸ்பெஷல் பேக்கேஜ்ல எங்கு கொடுக்கிற அந்த இடத்துக்கு இந்த விவாதம் நகர்ந்தா மட்டும்தான் முழுமை பெருமை ஒழிய, இல்லாவிட்டால் நம்ம இந்த விவாதம் அர்த்தமற்றதாக ஆகிவிடும். அதை நோக்கி நகருங்க. கொஞ்சம் விளக்கமா சொல்லிடுறதுக்கு, அதாவது ஒரு பட்ஜெட் என்று சொன்னால், பொதுவாக இப்ப விஜயன் சொன்னதுனால நான் சூர்யாவுக்கு பதில் சொல்லாம ரொம்ப இந்த பட்ஜெட்டை பத்தியே சொல்லணும்னு விரும்புறேன். ஒரு பட்ஜெட் என்று சொன்னால் பொதுவாக எல்லா கருத்துக்களும் என்ன நோக்கினா, ஏன் இதுக்கு கொடுக்கல அது கொடுக்கலன்னு கேட்டாங்க, ஏன் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கலையா அப்படின்னு ஒரு பொதுவாக இவர்கள் குற்றச்சாட்டு வைப்பதை போல இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்னா, இப்ப கல்வித்துறைக்கு என்று 47,000 கோடி தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்ல கொடுக்கப்பட்டிருக்கு. 47,000 கோடி என்பது இதுக்கு முன்னாடி அதிமுக செய்யலையா, அதுக்கு முன்னாடி இந்த திமுக அரசு செய்யவில்லையா என்றால் கல்வித்துறைக்கு செய்து கொண்டுதான் இருந்திருக்கிறது. ஏன் அப்படின்னா, இந்த வித்தியாசம் எங்கே ஏற்படுகிறது சொன்னால், கல்வித்துறையில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு சம்பளம் கொடுப்பதும், கட்டமைப்புகளுக்கு என்று சிறிய நிதி ஒதுக்கீடும், இதெல்லாம் ஸ்டாண்டர்ட், இது வழக்கமாக ஒதுக்கீடுகள். இதை தவிர்த்து புதிய திட்டங்கள் அமைப்பது பற்றி தான் இங்கே பேசப்படுகிறது. புதுமை பெண் திட்டம் என்று ஒன்று, கல்லூரி படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு 1,000 ரூபாய் கொடுப்பேன், புதிய திட்டத்தை கொடுக்கிறோம். காலை சிற்றுண்டி திட்டம், இது மாணவர்களுக்கு, சிறு மாணவர்களுக்கு புதிய திட்டம் வழங்கப்படுகிறது. அதே போல இதுவரையில் இல்லாமல் கட்டமைப்புகளுக்காக மட்டுமே 7,500 கோடி 5 ஆண்டுகளுக்காக பேராசிரியர் அன்பழகனார் பள்ளி மேம்பாட்டு திட்டம். சோ ஒரு பள்ளி கல்வித்துறையில மட்டுமே ஒரு எக்ஸ்ட்ராவான நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது, பாருங்க, சிறப்பு திட்டம். அதை பற்றி தான் நம்ம பேச வரோம்.
என்ன சொல்றாருன்னா 2004 to 2014 வரைக்கும் 20% கொடுத்தாங்க, இப்ப 26%. ஐயா சூர்யா அவர்களே, 2016-17 அப்புறம் தான் நீங்க ஜிஎஸ்டி வரியை கொண்டு வந்து நீங்க வரியெல்லாம் தூக்கிட்டு போயிட்டீங்க. நீங்க வரியெல்லாம் எடுத்து போயிட்டு எங்களுக்கு தர வேண்டிய காம்பன்சேஷனை நீங்க தராமல் இருக்கிறீர்கள். அதைத்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டுகிறோம். ஜிஎஸ்டி வரி போடாத போது 20% தர வேண்டிய கொண்டு வந்து நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. அதாவது நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இப்ப டெல்லிக்கு போனார். தர்மேந்திர பிரதான சந்தித்து இங்க கொடுக்க வேண்டிய நிதியை கொடுப்பதற்காக கேட்க போனார். அப்ப அவர் வந்து ஒரே வார்த்தை தெளிவா சொல்றாரு, தேசிய கல்விக் கொள்கையில கையெழுத்து போட்டாதான் நாங்க நிதி தர முடியும்னு சொல்லி. தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது? உயர்கல்வியில இப்ப தேசிய அளவில் வெறும் 27 பேர், 100 பேர் பள்ளிக்கூடத்துல படிச்சா கல்லூரிக்கு போறவங்களுடைய எண்ணிக்கை வெறும் 27 தேசிய புள்ளி விவரம். தமிழ்நாட்டில் 51.4 பேர் இன்றைக்கு உயர்கல்வி கற்றுக்கிறாங்க. ஆனால் தேசிய கல்விக் கொள்கையினுடைய இலக்கு 2050 தான் 50% எட்ட போறாங்களா? நாங்க 2019 அதை எட்டிட்டோம். நாங்க எதற்கு இந்த தேசிய கல்விக் கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்ற கேள்வியை கேட்கிறோம். அது மட்டும் இல்ல, தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து இந்தியை திணிப்பீர்கள், அதை நாங்க ஏற்றுக்கொள்ளணுமா? தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து 3வது வகுப்புக்கு பொது தேர்வு வச்சு எங்க பிள்ளைங்களை ஃபெயில் ஆக்கி பள்ளிகளை இடைநிற்றல நிக்க வைங்க, கல்வி கிடைக்க பண்ணுவீங்க, அதை நாங்க ஏற்றுக்கொள்ளணுமா? சமூக நீதிக்கு சவக்கூலி பண்ணுவீங்க, அதை நாங்க ஏற்றுக்கொள்ளணுமா? அப்ப இந்த தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரால் இந்த நாட்டில் மீண்டும் ஒரு குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வர நீங்க திட்டமிட்டால் அதை எதிர்க்கக்கூடிய தான் தமிழ்நாட்டு மக்கள் இருப்பார்களே தவிர ஒரு காலத்திலும் இந்த தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம். பாலு, மீண்டும் ஒரு மாநிலம் புறக்கணிக்கப்பட்டு விட்டது என்ற தோற்றத்தை ஏற்படுத்த தயவு செய்து முயற்சி பண்ணாதீங்க. அது ஒரு அர்த்தமற்ற விவாதமாகத்தான் இருக்கும். காரணம், நம்ம வீட்டில் 4 குழந்தை இருந்துச்சுன்னா ஒரு குழந்தை ரொம்ப நோஞ்சானா இருந்துச்சுன்னா அதுக்கு கொஞ்சம் கூடுதலாக தான் சாப்பாடு கொடுப்பாங்க அம்மா. தமிழ் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய மாநிலங்களில் வளர்ச்சி அடைந்த மாநிலம், வளர்ச்சி அடையாத மாநிலம் என்று இரண்டாக நீங்கள் பார்க்கணும். அப்போ வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய மாநிலம் உங்களுடைய நல்லாட்சியின் மூலமாக தமிழ்நாடு வளர்ந்துருக்கு, வளராத மாநிலங்கள் இருக்கு, அதுக்கு கொஞ்சம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கிற மாதிரி நீங்கள் யோசிங்க. இப்போ கட்டமைப்பை பற்றி அண்ணன் சொன்னார், கட்டமைப்பு வசதி பற்றி ஒரு நல்ல உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். தமிழ்நாடு பட்ஜெட்டில் பாசன திட்டங்களுக்காக இந்த பட்ஜெட்டில் நீங்கள் ஒதுக்கக்கூடிய தொகை எவ்வளோ தெரியுமா? வெறும் 500 கோடி ரூபாய். ஆனால் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தானில் 20,000 கோடி ரூபாயை பாசன திட்டத்துக்காக ஒதுக்குகிறார்கள். நான் கேட்குறேன், 500 கோடி ரூபாயில் அந்த துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு கூட சம்பளம் கொடுக்க முடியாது. அண்ணன் துரைமுருகன் அவர்கள் தான் அந்த துறைக்கு அமைச்சர். ஒரு அழகா உட்கார்ந்துருக்கார் பக்கத்தில், நாமளும் துணை முதலமைச்சர் ஆயிடலான்னு அவருக்கும் ஒரு ஆசை, அதனால ஒரு துண்டை போட்டு வைக்கிறார். இப்போ நான் கேட்கிறேன், பட்ஜெட்டை பொறுத்த வரையில் மத்திய அளவில் நீங்கள் பேசணும்னு முடிவெடுத்தீங்கன்னா வளர்ச்சி அடிப்படையான கட்டமைப்பு இந்த நாட்டினுடைய அத்தனை பகுதிகளுக்கான திட்டங்கள் அடிப்படையில் பண்ணலாம். கேட்கிறேன், ஒரு இல்ல நீங்க நீர் மேலாண்மை மிக முக்கியமானது. நாங்க கேட்டோம், இங்க இருக்கக்கூடிய தருமபுரி கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வாங்க, சோழ பாசன திட்டம் கொண்டு வாங்கன்னு நாங்க கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தோம். ஆனால் அவற்றையெல்லாம் நீங்கள் செய்யாமல் ஒரு சாதாரணமாக ஒரு பட்ஜெட்டை போட்டுட்டு மத்திய அரசை பார்த்து நீங்க சொல்றீங்க. வந்து ஒரு விஷயம் சொல்லிடுறேன், வருத்தமான ஒரு கேள்வி. இல்ல அண்ணனுக்கு ஒரே ஒரு வார்த்தை, நேரடியாக இந்த பட்ஜெட் வந்த அன்னைக்கு ஒருத்தர் விமர்சித்து பேசினார், அது முதலமைச்சர் இல்ல எதிர்கட்சி தலைவர். இந்த பட்ஜெட் தமிழ்நாட்டுக்கு ஓர வஞ்சனையோடு பார்க்கப்பட்டிருக்கு. ஐயா டாக்டர் ராமதாஸ் ஐயா தான் சொன்னார், சொல்லிருக்காரு. ஐயா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் போக்க கேட்கல, 25 MPM சிந்தா நாங்க உங்களுக்கு நிதி பெற்று தந்திருப்போம்னு தமிழ்நாட்டை இவ்வளவு கீழ்த்தரமாய் கைவிட்டு ஜனநாயகத்தை படுகொலைக்கு தழுகிற அந்த மாண்பை நான் சொல்ல, டாக்டர் ஐயா சொன்னார் இது ஓர வஞ்சனை என்று. அது இல்லையான்னு சொல்ல முடியுமா? பேப்பர்ல வந்திருக்கு, அறிக்கை வந்திருக்கு. தமிழகம் இந்த அறிக்கை தமிழகம் இப்படிதான் நம்மை வஞ்சித்து இருக்கிறது. தமிழகம் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் இடம்பெறாதது ஏமாற்றம் அளிக்கிறது என்று சொன்ன கட்சி தான் பாட்டாளி மக்கள். ரொம்ப மகிழ்ச்சி, நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதே வேளையில்
தவறான ஒரு பிம்பத்தை கட்டமைக்காதீர்கள் என்று சொன்ன இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஏவா வேலு அவர்கள் அமைச்சராக இருந்தபோது கொண்டு வரப்பட்ட திட்டம், அதற்கு அடுத்த 5 ஆண்டு நாங்கள் இல்லாத ஆட்சியில் இருந்த 1 கோடி ரூபாய் அவங்களால திட்டம் கொண்டு வர முடியாது. வேளாண் பட்ஜெட் என்று வேளாண் பட்ஜெட் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யணும் டாக்டர் ஐயாவோட நீண்ட நாள் கோரிக்கை. ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை.